हाय फ्रेंड्स वेलकम टू इंदुस किचन इनकी नम्मளோட சேனல்ல சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா வகையான வெரைட்டி ரைசஸ் கூடவும் தொட்டு சாப்பிற மாதிரி ஒரு டேஸ்டான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய், 3 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஹீட்ல வெச்சிட்டு இதில இருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது ஒரு ப்ளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ தனியா வெச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 3 பல்லு பூண்டை கல் உரல்ல இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஹீட்ல வெச்சிட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இத வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதல 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வெச்சிட்டு வெங்காயத்தை ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 300 கிராம் அளவு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிட்டு சுடு தண்ணியில 5 நிமிஷம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காலிஃப்ளவர் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஹீட்ல வெச்சிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணிட்டு நம்ம மசாலா தூள் அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஹீட்ல வெச்சிட்டு ஓபன்லயே வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.